நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்குமே வந்து முதல்ல என்னோட மனமானது நன்றிகள். இன்றைக்கி டே 11 பார்க்கலாம். ஸோ டே 10 வர முடிச்ச எல்லாருமே வந்து கமெண்டில் போடுங்க. ஓகே, டே 11 பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி திருக்குறளில் வந்து நம்ம ஒரு 10 பார்ட் வந்து போட்டிருப்போம், அதில் வந்து 5 பார்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து 6லேருந்து 10 வரைக்கும் பாருங்கள். ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் வந்து ஆல்ரெடி 1 to 5 வந்து நான் நோட்ஸ் எடுக்க சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து 10 சேர்த்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள் தான். 6th to 12th வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்கனாமிக் புக், அப்புறம் வந்து எத்திக்ஸ் புக்கு, பொலிட்டிக்கல் புக், அந்த மாதிரி புக்கில் இருக்கிற மட்டும் நம்ம வந்து பார்ட் வைஸாக போட்டிருக்கோம். ஸோ 6 to 10 வந்து பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பார்ட் 1லேருந்து அந்த பார்ட் 10 வரைக்கும் பாருங்கள். நான் கீழே வந்து அந்த 10 பார்ட்டுக்கான லிங்கும் கொடுத்துருக்கேன், அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருக்குறள் பிளேலிஸ்ட்கான லிங்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ரெண்டுலேயுமே பார்த்துக்கலாம். அடுத்து ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து லாஸ்ட் 2 நாளாக வந்து டெல்லி சுல்தான் மொகல்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து அதோடய கன்ட்ரிவேஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து மராத்தா. ஸோ மராத்தா ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா வந்து மொகல்ஸ் அளவுக்கு வந்து பெருசாக வராது, இந்த டெல்லி சுல்தான் மொகல்ஸ் மாதிரி வந்து நிறைய பேர்லாம் வரமாட்டாங்க. ஸோ ஒரு சின்ன ஸ்டோரி தான், அதை இன்றைக்கி வந்து பாருங்கள். ஓகே, நான் வந்து அதுக்கான வீடியோ லிங்க் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து PDF ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிலபஸில் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. எப்போதுமே இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா Group 2 இருக்கட்டும், Group 2A, Group 4 எல்லா எக்ஸாமுமே வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் வந்து ஒரு கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து மற்ற கொஸ்டின்லையும் சரி ஒன்றும் ரெண்டோ வந்து கேட்டிருப்பாங்க. நான் வந்து இதில் வைரஸ்க்கு வந்து என்னென்ன டிசீஸ்லாம் வரும் அதுக்கான ஷார்ட்கட், நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியா, ப்ரோட்டோசோவா, அந்த மூணுக்குமான ஷார்ட்கட் நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். நான் அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்டிடியூடில் டைமண்ட் ஒர்க்கு. ஸோ நம்ம வந்து டைமண்ட் ஒர்க் வந்து 2 பார்ட்டாக போட்டிருக்கோம். ஆனால் டைமண்ட் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே ஒரு 4-5 கான்செப்ட் மட்டும் தான். நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து எல்லா சமயம் ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஸோ நம்ம வந்து ஆப்டிடியூடில் டெய்லி வந்து ஒவ்வொரு பார்ட்டாக நீ வந்து பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ டைமண்ட் ஒர்க் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்றைக்கே பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே பார்த்துருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு 3 நாள் முடிஞ்சிட்டு, ஸோ நம்ம வந்து நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிவிஷனுக்காண்டி 1 நாள் கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து நாளைக்கு மறுபடியும் ரிவைஸ் பண்ணும் போது நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கே அந்த 2 பார்ட் வந்து பார்த்துருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கான லிங்கும் வச்சுருக்கேன். ஒரு சில பேர் வந்து இதுக்கு முன்னால் கொடுத்த வீடியோவில் வந்து ஒரு சில டவுட்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. என்ன அப்படின்னா வந்து இப்போ ஹிஸ்ட்ரியில் ஒரு டாபிக் கொடுக்கும் அப்படின்னா நான் வந்து புது புக்கில் 8th PDF கொடுத்துருந்தேன் அப்படின்னா இப்போ அதே டாபிக் டெல்லி சுல்தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 8th 3 இருக்குது, 11th 3 இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ நான் வந்து 8th கொடுத்துருக்கேன் அப்படின்னா அப்போ வந்து 11th படிக்க வேண்டாமா, நீங்கள் 11th கொடுக்காமல் 8th மட்டும் கொடுத்துருக்கீங்க, அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து இப்போ ரெண்டுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா 95% வந்து காமனாக தான் இருக்கும், ஒரு 5% மட்டும் தான் வந்து வித்தியாசமாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் அந்த கதையை கேட்டு முடிச்சுட்டு வீடியோவில் கதையை கேட்டு முடிச்சுட்டு நீங்கள் நான் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு PDF முதல்ல படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்று நீங்கள் வந்து படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டே வந்து 8th கொடுத்து 11th கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கும்போதே டெல்லி சுல்தான் அப்படின்னா இதில் ஒரு 30 பக்கம், அதில் ஒரு 30 பக்கம், மொத்தம் 60 பக்கம் நம்மளால் படிக்க முடியாதுன்னு சொல்லி நீங்கள் வந்து எதுவுமே படிக்க மாட்டீங்க. நான் அதனால தான் வந்து ஒரு PDF மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒன்று படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வந்து 11th 12th இருக்கும், அது நீங்கள் வந்து ஒன்று ஸ்வீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டுலேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரே கதை தான் இருக்கும், ஒரு சின்ன சின்ன ஃபேக்ட் வேணால் எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் தான் நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.